ஏண்டா, அண்ணாமலையே ஒரு அல்லக்கையி, அந்த அல்லக்கைக்கு இது ஒரு நொல்லக்கை. மொகரைகளை பாரு, மொகரைகளை கிளப்பிக்கிட்டு வந்துட்டாங்க. அண்ணாமலை அதை பண்ண போறாரு, இதை பண்ண போறாரு, அறுத்து குமிக்க போறாரு, அப்படின்னு நட்டு நிமித்த போறாரு அப்படின்னு பலரும் இங்கே விட்டுட்டு இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பீஸா அந்த ஊம்பலச்சேரி மாடு அப்படிங்கிற இந்த பீஸு. இந்த பீஸு நேற்று கர்நாடக எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதிகாலையிலேயே ஒரு ட்வீட்டை போட்டிருக்கு. அதனால இந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுனாலும் தெரில. ஆனால் இந்த பரம்பரை சங்கியிருப்பான் பார்த்தீங்களா, அவங்க கூட கொஞ்சம் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு போகலாம்னு வெயிட் பண்ணுவான். அப்படி இல்லைன்னாக்கா பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு தான் போடுவான். பாஜக அதாவது வெற்றியை பதிய வைக்க காத்திருக்கும் அண்ணாமலைன்னு எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருந்தாக்கா இந்த ட்வீட்டை நீ போட்டிருப்பேன். கான்ஃபிடென்ட்ங்கிறத விடுங்க, அது கர்நாடகாவில் அள்ளி வச்சு குத்திட்டாங்கிறது நமக்கு தெரியும். நேற்று ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் எவ்வளவு வாங்கினா இவன் இந்த கான்ஃபிடென்ட்ல ஒரு ட்வீட்டை போட்டிருப்பான். இப்படி போட்டா கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்து வாங்கின்னு தெரிஞ்சிருந்தும் போடுறானாக்கா எவ்வளவுதான் வாங்கியிருப்பான்னு தெரியலையே. சரி ஓகே, அப்படி இந்த உம்பளச்சேரி மாடு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கு. இந்த ட்வீட்டுக்கு கீழே நம்ம ஆளுக எப்படி வாயில கொடுத்து செஞ்சிருக்காங்க செருப்பை கவ்வ கொடுத்து அப்படிங்கறத இந்த அட்மிட் டாக்ஸ் நம்ம பார்ப்போம். வணக்கமா, நம்ம அட்மின் டாக்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த ட்வீட்டுக்கு உள்ள கமெண்ட்ஸ் எடுத்து போட்டு செய்வோம். அந்த கமெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு புது விளக்கம் கொடுப்போம், ஒரு அர்த்தம் கொடுப்போம் அப்படிங்கிறது அட்மின் டாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அட்மின் டாக்ஸ்ல இந்த ஊம்பலச்சேரி மாடு போட்டிருக்கோம் இந்த ட்வீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்வீட்டை வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பழுக்க காட்சி ஏத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்வீட்டை போட்டு இந்த சங்கிகளை பேச விட்டு சைலண்டாக இருந்தால் சறுக்கி விடுவார்கள் என்பது சரித்திரம் அப்படிங்கிறது யூடியூப் ப்ரொடியூசர் டேக்லைனு. அந்த டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சங்கி கரெக்டாக வாயை கொடுத்து வண்டியில் ஏறி உட்காந்துருக்கு. இந்த ட்வீட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ட்வீட்டை பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து கமெண்ட்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு நான் அப்புறமா வரேன். இந்த ஊம்பலச்சேரி மாவட்டம் என்ன ட்வீட் பண்ணியிருக்கனாக்கா, திரு அண்ணாமலை அவர்களின் காக்கி சட்டை பயணம் வெற்றிகரமாக தொடங்கிய கர்நாடக மண்ணிலிருந்து அவரின் அரசியல் வெற்றி பயணமும் தொடங்கும் என உளமாற நம்புகிறேன். இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த காக்கி சட்டை பயணம் எப்படி வெற்றிகரமாக அவர் கர்நாடகாவிலேருந்து ஆரம்பித்தாரோ அதே மாதிரி அரசியல் பயணத்திலும் கர்நாடகாவிலிருந்தே அவருடைய வெற்றி பயணம் தொடங்கும் என உளமாற நம்புகிறேன். அப்படின்னா அவருடைய வெற்றி பயணம் அரசியல் அப்படிங்கிறது கர்நாடக எலெக்ஷன்லேருந்து தான் தொடங்க போகுது, தொடங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல. உளமாற நம்புகிறேன் அந்த இந்த இம்பு, ஆமாம், உளமாற இம்பு இந்த நம்புகிறேன் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அப்போ அவருடைய அரசியலில் வெற்றி பயணம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் கிடைக்க போகிற வெற்றியிலேருந்து தான் தூங்க போகுது அப்படின்னாக்கா, அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை இத்தனை வருஷமாக உருட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் அப்போ இங்கே அவருடைய அரசியல் பயணமாக அவருடைய பருப்புங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வேகலை. அண்ணாமலையை அன்றையாராக ஊத்து விட்டு அடிச்சு விரட்டிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து அப்படின்னு இந்த சங்கியே இந்த ட்வீட்டு மூலயமாக ஒத்துக்கொடுக்குறது. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த வார் ரூமை வச்சுக்கிட்டு ஐயோ அண்ணாமலை வந்து அரட்டி விட்டாப்புல, திமுகவை திராவிட அரசியல் அப்படியே கழிய விட்டாப்புல, அண்ணாமலையை பார்த்து அப்படியே தமிழ்நாடே பதறது இங்கே உள்ள திராவிட அரசியல அப்படின்னு நீங்கள் உருட்டினதெல்லாம் சும்மா 2 ரூபாய்க்கு பார்த்த வேலை. நீ ஒரு சேனல் வச்சிருக்கிய பேசு சங்கியை பேசின்னு, அதில் டெய்லியும் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை ஒரு அப்படியாப்பட்டாலும் இப்படியாப்பட்டாலும் அண்ணாமலை கேள்விகளுக்கு யாரும் பதிலே சொல்ல முடியல, அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் திராவிட அரசியலே தலைகுப்புற விழுந்து போச்சு, இனிமேல் தூக்குறதுக்கு ஆளே கிடையாது, அண்ணாமலையோடைய வெற்றி பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே மிக சிறப்பாக பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது அப்படின்லாம் போட்டு உருட்டிட்டு இருந்த வீடியோவில் அதெல்லாம் இப்போ உருட்டல்கள். இப்போ அண்ணாமலோட பருப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே வேகலை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாப்புல. நான் சங்கி எதிர்பார்க்கலையே, அதுக்கெல்லாம் மூளை வரும்டா. அந்த ட்வீட்லேயே அடுத்த பற்றியை பாருங்கள். கர்நாடகாவில் பாஜக பதிவு செய்ய உள்ள வெற்றி அண்ணாமலைக்கான வெற்றியுமாக வரலாற்றில் பதியப்படும் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அப்போ பாஜக பதிய உள்ள வெற்றி தான் அண்ணாமலைக்கான வெற்றி அப்படின்னாக்கா, அப்போ கர்நாடகாவில் தான் ஒரு கன்னடிகா, ப்ரௌடு கன்னடிகா என்று சொல்லிக்கொண்ட, கர்நாடகாவில் முழுக்க முழுக்க வேலை செஞ்ச, கர்நாடக சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட, ஒரு புத்தகம்லாம் எழுதி விடப்பட்ட அந்த அண்ணாமலையால் கர்நாடக மக்களே காரி துப்பி வெளியில் போடா வெண்ணே, வெளியில் போடா என் வென்று அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ அண்ணாமலையோட வெற்றி கர்நாடகாவிலையும் இல்லை,
பாருங்க, சொந்த ஊரான தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவரோட வெற்றி பண்ண தொடங்க முடியல. இங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அண்ணாமலை எப்படி அவுத்து விட்டு அடிச்சு விரட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப கர்நாடகாவில் வேலை பார்த்தாப்புல கர்நாடகா முழுக்க முழுக்க அவருடைய டியூட்டி முழுக்க இருந்துச்சு. அவருடைய அரசியல் செல்வாளுக்கு முழுக்க அங்கேருந்து ஆரம்பிக்குது, அங்கேதான் அவர் முழுக்க வேலை பார்த்தது. இப்போ அண்ணாமலைலாம் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சதை விட கர்நாடகாவில்தான் அதிகமாக தெரியும். இப்போ கர்நாடக மக்களே காரி துப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, இப்போ அண்ணாமலையை தமிழ்நாடும் ஏற்றுக்கல, இங்கேருந்து இப்போ அவர் பிறந்த ஊரான தமிழ்நாட்டிலையும் ஏற்றுக்கல, அவர் வாக்கப்பட்ட இடமான கர்நாடகாவிலையும் ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ அண்ணாமலையை டோட்டலாக யாருமே ஏற்றுக்கல, யாருமே ஒத்துக்கல அவரை. ஹீஸ் எ டம்மி பீஸ், அண்ணாமலை ஒரு செல்லா காசு என்று தமிழ்நாட்டு மக்களுடன் சேர்ந்து கர்நாடக மக்களும் கைகோர்த்து கூவி சொல்லியிருக்கிறார்கள். என்னடா உம்பளச்சேரி, இது என் எதிர்பார்க்கல. பொதுவாக எங்களுக்கான பாயிண்ட்ஸை நாங்கள் எங்கேயும் போய் தேடி அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வர்றதில்லை. நீங்கள் பேசுகிறதுலேருந்து நீங்கள் எழுதுறதுலேருந்து அப்படியே குறுக்க முந்தூர் குறுக்கு விட்ட போட்டோம்னாக்கா, ரெண்டு கேள்வியில் கேட்டோம்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. மூளை வேணும்னு சொன்னோடனே காலில் ஆட்டுக்கடையில் போய் காய்கறியில் மூளை வாங்கி நிற்காத. ஏன்னா உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். அதோ கமெண்ட்டு வந்து ஆம்பி விட்டு போடா, ஆம்பிட்டு போட. ஆம்பினா என்ன, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஆம்பி ஆம்பி அம்பி அம்பின்னு சொல்லுவாங்க. அம்பி ஆம்புறவங்க தான் அம்பிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனை பார்த்து அம்பின்னு சொல்ல மாட்டாங்க. ஆம்பி வந்து ஆம்பி விட்டு போட, என்னன்னு தெரியலங்க. ஏதோ ஏதோ ஒரு செயல் போல் இருக்குது. அந்த செயலை அவங்க வந்து குறியீடால் ஏதோ உணர்த்த வர்றாங்க. ஏதோ தெரிஞ்சவங்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா கூட பிடிச்ச நண்பர்களாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அநேகமாக நான் குறியீடு மூலயமா அதை சொல்ல வர்றாங்க. வெளிப்படையாக பேச முடியாமல் ஏதோ குறியீடு மூலயமா அதை சொல்கிறாங்க. அது என்ன செயல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த செயலில் வந்து ஊம்பளச்சேரி மாடு கில்லாளி கீரோட இருப்பாப்புல போட்டுருக்கு, அப்படியே எடுத்துருவாப்புல போட்டிருக்குல்ல. அந்த செயல் அந்த வெற்றி அதை அப்படியே செஞ்சு அதை எடுக்கிறது இல்லை, அது பயங்கரமான அளர்ப்பாங்க. அதான் அந்த செயலை வந்து செய்யுங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம அந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லை, அதனால இது என்ன குறியீடு கர்மாந்திரம்னு நமக்கு தெரியல. சரி, ஏதோ ஏதோ ஒன்றா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே ஏதோ அது பண்ணிக்கிறாங்க. அது வேணா அடே உம்பளச்சேரி மாடு, அது ஏதோ சொல்கிறாப்புல அதை கொஞ்சம் போய் பண்ணிவிட்டு வந்துரு. அடுத்த கமெண்ட்டு, டேய் நீ இன்னும் சுருட இருக்கு. ஏங்க அதெல்லாம் அண்ணன் எவ்வளோ ஜம்முன்னு இருக்காப்புல, அவரை போய் இப்படி இல்லைல்ல. அதாவது அவர் என்ன கேட்கறாருன்னா, அண்ணன் மீது உள்ள அவர் அன்புல பண்புல பாசத்தில் பதிவுல கேட்க வராப்புல, அண்ணா நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எங்கேயோ ஏதோ அண்ணனுக்கு இப்போ சின்ன விபத்து நடந்திருக்குமா அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அவர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காப்புல, அவ்வளோ நெருங்கி நண்பராக பேர் போட்டிருக்கா. அதான் கமெண்ட்டில் வந்து கேட்குறாப்புல, ஆனால் இன்னமும் உயிரோட தான் இருக்கியா, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இல்லை, பரவாயில்லையா, அது எப்படி எப்படி சரியாயிடுச்சா என்ன இதுன்னு. ஏங்க அதெல்லாம் நல்லா இருக்காருங்க, நல்ல மனுஷங்க அவர். அவர் எத்தனை பேருக்கு பண்ணிவிடுவார் தெரியுமா, ரீசார்ஜ்லாம். அருமையான தங்கமான மனுஷன் அவர். எங்கே வாங்கினாலும் அங்கே கரெக்டாக நின்று வேலை பார்ப்பாப்புல, கரெக்டாக வாங்கிட்டோம்னா கரெக்டாக அங்கே வாடகை விடுப்பாப்புல வாய. அவ்வளோ ஒரு ஒர்க்கர் அவர், அவரை போய் நீங்கள் அதெல்லாம் ஜம்முன் இருக்காப்புல, அதில் ஒன்றும் இல்லை அண்ணனுக்கு. சும்மாவா மாதம் 3 லட்சம்ல, அதெல்லாம் கும்முன் இருக்காப்புல, நீங்கள் பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ எப்படி சூப்பராக இருக்கா, கும்முன் இருக்காப்புல. இல்லை அவர் போய் இப்படி பேசிட்டு இல்லை, அவர் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அண்ணனுக்கு வந்து இப்போ அந்த அந்த ஆனந்தத்தில் அந்த அந்த மாதம் 3 லட்சம் அந்த குஷியில் வந்து இப்போ அண்ணன் வந்து நீங்கள் இப்போ பெருத்துக்கிட்டே போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷன் ஹாப்பியாக இருந்தால் தான் அவன் வந்து அவனுடைய உடல் எடை கூடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யாரோ ஒருத்தர் வந்து வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அண்ணன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாக்கா இப்படி ஆவார். நீங்களே வச்சு பாருங்கள், எக்ஸ்எல்லேருந்து WXL போய் XXX போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2 மாதத்தில் துணி எடுத்தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அண்ணனுக்கு. இல்லை இல்லை, ஏன்னா ஃபிட்டாக இருக்கணும்ல, சும்மா தொலைதலான்னு பண்ண முடியாதுல்ல அண்ணன். அதனால் ஃபிட்டாக இருக்கணும்னாக்கா எடுத்து தச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மீட்டர் துணியை வாங்கி அப்படியே மூட்டி போட்டோம்னா கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அதாவது தச்சு அப்போ அப்போ தான் இதாக இருக்கும். ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு கம்பீரமாக அவராக இருப்பாப்புல அண்ணன். அதுக்கு சொல்ல வர, ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த நாயக்கிரமகால்பாங்க, அங்கே உள்ள தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டு முரட்டு தூணாக பெரிய பெரிய தூணாக இருக்கும்ண்ணே. ஒரு 3-4 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கான தூணாக பெரிய பெரிய தூணாக இருக்கும். இப்போ அந்த தூணுக்கெல்லாம் அந்த ஒரு மாதிரி கவர் மாதிரி தச்சு போடுவாங்க அந்த தூணுக்கெல்லாம். அங்கே போனீங்கன்னா இல்லை இல்லை, அந்த அந்த துணி இருக்குல்ல, அந்த அந்த துணி கலர் நல்லாயிருக்கும். அதுக்கு சொல்ல வர்றேன், அந்த கலர் சூப்பர் கலராக இருக்கும். எங்கேருந்து சூஸ் பண்ணுறாங்க, எங்கே வாங்குறாங்கன்னு தெரியல. அதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் போத்திட்டிங்கன்னா இல்லை, அது கொண்டு வந்து உங்கள் சைஸுக்கு தச்சு போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் நாயக்கர் மகால் தூண் மொழியாக இருப்பீங்கண்ணே. இல்லை அது அதாவது அந்த இது போட்டாக்கா எவ்வளோ அழகாக அந்த தூண் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னாக்கா நீங்களும் நீங்கள் ரொம்ப அழகாக ஆடுவீங்க. நீங்கள் அடுத்த ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? டே எச்ச குரு நாயர், அதாவது ரொம்ப தவறான செயலுங்க.
நேத்து சொல்றது உங்களுக்கு கமெண்ட் எங்க எச்சங்கிறது வேற. நீங்க அவருடைய ட்வீட்டுக்குள்ள இந்த கமெண்ட்டை போட்டுக்கினாக்கா அவரை பத்தி நம்ம அட்மின் டாக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட் அட்மின் டாக்ஸ் இடம்பெறும். நீங்க அதுக்காக நம்மளுடைய அட்மின் டாக்ஸ் வாழ வைத்த தெய்வம் அந்த நபர் அப்படிங்கிறதுக்காக அந்த எச்சங்கிற அதே இப்ப அவருக்கு அப்போ சுட்டப்பட்ட அந்த பேரை அப்படியே கொண்டு வந்து இங்க வச்சா உடனே அந்த கமெண்ட்டை வாச்சிடணும்னு நீங்க போட்டிருக்கீங்க. அது ரொம்ப தவறான செயலுங்க. இவர் பேர் லவ் குரு, நீங்க எச்ச குருன்னு போட்டிருக்கீங்க. அது ரொம்ப தவறான, அவருக்கு அந்த அடைமுள்ளாக்கா அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இவருக்கு தான் இப்போ இருக்கல ஊம்பலச்சேரி மாடுன்னு போடுங்க. இவர் அண்ணனுக்கான ஒரு பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம், அதை நீங்க பார்த்தீங்கன்னா எச்ச குருன்னு போடுறீங்க. அதாவது இப்போ அண்ணன் வந்து அந்த செயலை செய்தாலும் அதுக்கான ஒரு வெளி வெடிப்பில் கூப்பிட முடியாது இல்லை, ஏன்னா அந்த பேர் ஏற்பாட்டுக்கு கொடுத்தாச்சு. திரும்ப இன்னொருத்தர் கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுங்க. இப்போ நடிகர் திலகம், இப்போ அவரோட பையனுக்கும் நடிகர் திலகம் கொடுக்க முடியாது இல்லை. இப்போ நடிகர் திலகம்னாக்கா அடுத்து இளைய திலகம், இப்போ அவரோட பையன் வந்திருக்காரு, அவருக்கு வந்து ஒரு குட்டி திலகம்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ இவருக்கு எச்ச அப்படின்னாக்கா இப்போ அவருக்கு இப்போ பூம்பளச்சேரி மாடுன்னு ஒன்று இருக்குது. சரியா நீங்க அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்தணும். அதிக அதே இதை பயன்படுத்தி ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெளிவா. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்தது பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காருங்க. அந்த வீடியோ கர்நாடகாவில் இருந்து இயங்கிய காங்கிரஸினுடைய வார் ரூம் இருக்குல்ல, திரு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள், அவர் தான் அந்த வார் ரூமோட ஹெட்டாக இருந்திருக்காரு. அதனால தான் அன்னைக்கு அங்கே நியாயமான ஜனநாயக முறையில் காங்கிரஸ் வென்றதற்கு திரு சசிகாந்த் செந்தில் என்கிற தட் பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் அவர். இப்போ அந்த வார் ரூமில் இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்பு பயங்கர வைரலு. அந்த வீடியோ கிளிப்பை இந்த சங்கிக்கு வச்சு இவர் பேர் என்னப்பா, ஆ ஊம்பளச்சேரி மாடு, இந்த ஊம்பளச்சேரி மாடுக்கு அந்த வீடியோ டெடிகேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டா உம்பளச்சேரி பல்லு இல்லை பட்டுற போகுது இல்லை இல்லை, அது பாருங்க அந்த கமெண்ட்டு, அந்த மாதிரி கமெண்ட்டு பார்த்துடா பல்லு போட போகுது அப்படின்னு. பாஸ் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க, அந்த கமெண்ட்டு போட்டுருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாதீங்க. நீங்கள் அதெல்லாம் தொழில் சுத்தங்க, அவர்கிட்ட தொழில் நேர்த்தி தொழில் சுத்தம் அப்படின்னாக்கா அது உம்பளச்சேரி மாடு தான். நீங்கள் வேறு எங்கே போனாலுமே இந்த நேர்த்தி இந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்படியாப்பட்ட அதி அற்புதமான ஒரு மனநிறைவு உங்களுக்கு கொடுப்பாப்புல. நீங்கள் வெளியில் போகும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நீங்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போவீங்க அவர்கிட்ட. அப்படி ஒரு ஒர்க்கு, இப்போ அப்படி ஒரு பினிஷிங் இருக்கும் தலைவா. நீங்கள் அப்படி என்னத்தை சொல்கிறதுண்ணா, நீங்கள் ஒரு தடவை ஒருட்ட போய் பாருங்கள். அப்போ தான் இல்லை ஏதாவது ஆடு கிடு ஷூட் பண்ணணும் அப்படின்னாக்கா போய் பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னாக்கா நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்லாவே வாயால் பேசுவாப்பில். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒர்த்து தலைவா, ஒர்த்து. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு. நம்ம ஜிபி முத்தன் இருக்கார்ல, அவர் அவங்க அப்பாலாம் இருக்கு, ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு டெம்ப்ளேட் இது. அதை அழகாக நம்ம அது அண்ணாமலைக்கே அப்படியே அப்பட்டமாக இவருக்கே செய்யப்பட்ட டெம்ப்ளேட் மாதிரி இருக்குங்க. பலகாலமாக அந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆகி சுற்றிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த டெம்ப்ளேட் வைரலானதுக்கான நோக்கம் அப்படிங்கிறது இந்த கர்நாடக எலெக்ஷனில் அண்ணாமலையை தூக்கி அந்த தலையை ஃபிக்ஸ் பண்ணதான். இதுக்காக தான் அந்த அந்த டெம்ப்ளேட்டை உருவாக்கப்பட்டதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னா ஒரு நீ எல்லாம் எதைத்தான் திங்கிறியோ இல்ல இல்ல, அவரு நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. அவர் வந்து அவர் மேல கொண்டு அக்கறை நாள கேக்குறாப்புல, வெளியில நிறைய இடத்துக்கு போறாப்புல, நாலு இடத்துக்கு போயிட்டு வர்றாப்புல, அங்கங்க கொஞ்சம். ஸோ அதனால வந்து என்ன சாப்பிட்றாப்புல அவரு, இப்படி வந்து அலைஞ்சு திரிஞ்சு உடம்பு கெடுத்துக்கூடாதுல அண்ணன், அவருடைய உடல்நலம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா,
பல பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு வாய் அது, பல பேரோட நன்மைக்காக பேசுறாப்ல இல்லைங்களா, அதுக்காக சொல்றேன். அதனால அவருடைய உடல்நலம் வந்து பேணி காக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சாப்பிட்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறாப்புல அவர். ஒருவேளை வேற ஏதாவது சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா, அதனால வந்து இப்போ சோத்தகத்தை சாப்பிட்ற அப்படியா இல்லையா, உப்பு உப்பு போடுற அப்படியா இல்லையா, அதில் இல்லை வேற எதையும் திங்கி மண்டி திங்கிறாப்புலையா, இல்லை அதாவது இல்லை வேற எதுனாக்கா நீங்கள் பர்கரு பீஸா அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டீங்கன்னாக்கா அது உடல் உடல் நலத்துக்கு ஒருவேளை வயிறுக்கு சரியில்லாமல் போகலாம். அதனால உங்களுடைய உடல் நலத்துக்காக இந்த இதை கேட்குறாப்புலண்ணே. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுறத வச்சு பார்க்கும்பொழுது சோறு திங்க வாய்ப்பு இல்லை, இல்லை அதாவது இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிளு அந்த மாதிரி சாப்பிடும் அப்படின்னு சொல்ல வந்தேங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவனோட உடல்நலம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மாவா மாதம் 3 லட்சம் இல்லை. அடுத்த லைன் பாருங்கள், அந்த ட்வீட்லேயே எச்ச அரசியல் புரோக்கர், ரொம்ப தவறான ஒரு வார்த்தைங்க, ரொம்ப தவறான ஒரு வார்த்தை புரோக்கர் நாயன்னு பயன்படுத்திருக்கீங்க. இல்லை அப்போ அண்ணன் வந்து புரோக்கர் வேலை தனியாக செய்வாப்பில் போட்டுருக்கு, இது இல்லாமல் புரோக்கர் வேலையும் தனியாக செய்வாப்பில் போட்டுருக்கு, அது ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், அங்கே உள்ள புரோக்கரை பார்த்தா நம்ம வீடு கேட்போம். சில பேர் வந்து வீடு வாடகைக்கு பார்ப்பாங்க, அவங்களும் புரோக்கரை பார்த்து இது பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேறு சில விஷயத்துக்கும் புரோக்கரை அணுகுவாங்க. இல்லை அதாவது வேறு சில என்ன விஷயம்னாக்கா வேறு வீடு கட்டின வீடு வாங்குறதுக்கு அப்படி சொல்கிறேன், இல்லை மனை வாங்குவதற்கு அந்த மாதிரியான வேலைகளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே அதுவும் அது ஒரு தொழில் தான். அது யாரும் இங்கே சீமான் மாதிரி திருநதி கொடுங்கள் என் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு சும்மா ஆட்டையை போட்டு எலெக்ஷனை வச்சு கலெக்ஷனை போட்டு அதில் வைத்த கருவில்ல. ஒரு புரோக்கர்னால் ஒரு அது ஒரு வேலை, அதுக்கும் உழைக்கணும், ஆல்பம் ரெடி பண்ணணும். இல்லை ஆல்பம்னால் அதான் இப்போ அந்த வீடுனாக்கா ஒரு 4-5, 10-15 வீடு இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னா கூட்டு போய் காமிக்கிறத விட ஆல்பமாக போட்டு வச்சு காமிச்சா ஒரு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ல, ஓகே நேராக போயிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நம்பிக்கையின் பொருட்டு ஓகே இவர் காமிச்சா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக சொன்னது அனுப்புவாப்புல முன்ன பின்ன பிசுறு இல்லாமல். இல்லை அதான் மனை வீடு டாக்குமெண்ட் அதெல்லாம் சொல்கிறேன், அது போட்டு நீங்கள் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணல, ஒரு ஆல்பம் மெயின்டைன் பண்ணணும், அந்த ஆல்பத்தை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணணும், நிறைய வேறு வேறு வரவுகள்லாம் உள்ளே வைக்கணும் இல்லைங்களா. நீங்கள் பழசே காமிச்சிருந்தா கஸ்டமர் கடுப்பாயிருவோம், அப்புறம் காரியம் முடிஞ்சு எடுத்து போயிடுவாங்க. ஸோ அது அண்ணன்ட்ட வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல, அண்ணன் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாப்புல போட்டுருக்கு. இல்லை அதான் செய்கிற வேலையில் தொழிலில் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாப்புல எனக்கு தெரிஞ்சு. அதனால இந்த புரோக்கர் வேலைங்கிற ஒன்று தவறான வேலை கிடையாது. அதுனா ஆல்பம் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி ஆம்னி வண்டிலாம் ரெடி பண்ணி அதுக்கு உள்ளே தகுந்தது மாதிரி ரெடி பண்ணணும். இல்லை இல்லை எங்கேயாவது இடம் பார்க்குறதுனா கூட்டு போயிட்டு வரணும் கஸ்டமரை, அதெல்லாம் இருக்குல்ல கூட்டு போய் விட்டுட்டு திரும்ப வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வர்றது, கஸ்டமர் வீடு வாங்குறதுக்கு மனைகள் காமிக்கிறது சொல்கிறேன், எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. ஸோ அந்த ஒரு கஷ்டமான வேலையாக அண்ணன் சிறப்பாக செய்கிறப்பாங்கன்னா அது தவசையும் இந்த தயவு செஞ்சு எந்த ஒன்றுமே தப்பாக எடுத்துக்காதீங்க, உழைச்சி சாப்பிட்றாங்க அவங்க தயவு செஞ்சு. அப்போ அண்ணன் ஒரு வேலை சைடில் பார்க்குற அப்படின்னாக்க நல்லது, அண்ணனை வாழ்த்துறோம் நம்ம. என்னண்ணே எதுவும் புதுசாக அதுவும் ஃபோட்டோ வந்திருக்கானே, இல்லை இல்லை வீடு மனைகள் அந்த மாதிரி கேட்குறேண்ணே. உளமாற இம்பு, உளமாற இம்பு, உளமாற என்னவா இருக்கும். இப்போ நிறையா தடவை இந்த மாதிரி போடுறீங்க பண்ணீங்க, நம்பு நம்பு தான் நம்பு ஆ நம்பு தாங்க, உளமாற நம்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் அண்ணன் நம்ப ஆரம்பிச்சாருன்னு வைங்க, பா நம்பி எடுத்துட்டு வாருங்க. அந்த அளவுக்கு அண்ணன் வந்து நம்புறதுல அண்ணனை தட்டிக்க ஆளே கிடையாது. உம்புளச்சேரி மாடு நம்ப ஆரம்பிச்சார்னு வைங்களேன்ப்பா, கடைசி வரைக்கும் அதை நம்பிட்டு தான் விடுவார். நம்பிக்கை சொல்கிறேன், அந்த வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதை வச்சார்னா எடுக்கவே மாட்டாப்புல. நம்பிக்கையை சொல்கிறேன், நம்பிக்கையை வச்சிட்டாப்புனா ஒருத்தர் மேலே வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு வேலைக்காரன், இது இல்லை அது நம்பிக்கைக்காரன்னு சொல்லுவார், நம்பிக்கைக்காரன். ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்க. கேஎஃப் ராஜவேல், கேஎஃப் ராஜவேல் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அந்த மதன் ரவிச்சந்திரனுடைய ஸ்டிங் ஆப்ரேஷனில் சிக்கினதில் இந்த பீஸும் ஒன்று. அதை நேரடியாக ஒத்துக்கிச்சு, ஆமாம் நான் பிஜேபிக்கு வேலை பார்க்குறேன், பிஜேபிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு நல்லா நான் வேலை பார்ப்பேன், இல்லை தான் வார்ரூம் மாதிரி செயல்பட்டு வேலை பார்ப்பேன். திருக்குறள் அப்பப்போ கேட்கும் பொழுது அண்ணே ஒரு அர்ஜென்ட்டாக 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 ரெண்டு திருக்குறள், அண்ணே அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டு திருக்குறள் அப்படிங்கும் பொழுது நான் திருக்குறள் அனுப்புவேன், அப்படி அப்படி வேலை பார்க்குறத சொல்கிறேன். அந்த மாதிரி நல்லா நான் வேலை பார்ப்பேன், ஆமாம் மாதம் 3 லட்சம் ரூபா அண்ணாமலைகிட்ட வாங்கிட்டு அண்ணாமலைக்கு நான் நல்லா செஞ்சு விட்டுட்ருக்கேன், வீடியோக்கள்லாம் ட்வீட்லாம் செஞ்சு விட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாப்புல. அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோவில்
வந்து ஒரு பாட்டில் ஒன்று கொடுப்பாப்புல, அதை அண்ணன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி வாங்குவாப்புல அந்த கவருக்குள்ளேருந்து அப்படி எடுத்து பார்த்தோம்னா ஒரு இம்போர்ட்டடு பிராண்டி அது. அதான் அவர் நம்ம உம்பளச்சேரி மாடை அவரோட சேனலில் உள்ள வீடியோ சுட்டியிருக்கோம், உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது கேஎஃப் கிடையாதுங்க, என்னங்க நீங்கள் நமக்கு தெரியாதா கேஎஃப் பாட்டில் எப்படி இருக்கும், ஹார்ட் ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதா. அதை போய் கேஎஃப்னு ஒருவேளை இவர் பழக்கம் இல்லாதவராக இருப்பார் நினைக்கிறேன். நம்ம இவர் மாதிரி நம்ம தென்னாட்டு கரண்தாப்பர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம மாதன் ஆதேஸ் அவர் சொல்லுவார்ல இந்த வீடியோவில் பட்வைஸ்னா இல்லைங்க எனக்கு பிடிக்கிற பழக்கம் இல்லைங்க அப்படின்னு நம்ம சவுக்கிட்ட உட்காந்து பேசினா அப்படி இல்லை. அந்த மாதிரி இந்த ட்வீட் போட்டவரும் மாதன் ஆதேசம் மாதிரியே ஒரு குடிபழக்கம் இல்லாத ஒரு நபராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் பாருங்க கேஎஃப்க்கும் பிராண்டி பாட்டிலும் வித்தியாசத்துக்கு இல்லை. நீங்களே பாருங்கள் அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃபோட்டோ, எக்ஸாக்ட் ஃபோட்டோ இதுதான். பஸ் அப்படியே அந்த பாட்டில் கையில் வச்சுருக்காப்புல, அதுக்கு முன்னே அப்படியே க்ளோஸ் போங்க, கொஞ்சம் க்ளோஸ் போய் காமிங்க. எக்ஸாக்ட் இதே தான் இந்த ஃப்ரேம் அப்படியே வைங்க. இதுதாங்க, இதுதான் அந்த பாட்டில். கேஎஃப் பாட்டில் இப்படி இருக்காது, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். கேஎஃப் பாட்டிலுங்கிறது வேற, இது வந்து பிராண்டி, இம்பார்ட்டன்ட் பிராண்டி. நவ் கிளியரா? இனிமேல் கேஎஃப் ராஜவேல் யாராலும் கூப்பிடக்கூடாது. ஓகே, ஊம்பளச்சேரி மாடு தான். ஹாய் ஊம்பளச்சேரி மாமா, ஹவ் ஆர் யூ? இதான் பாருங்க, இதான் இந்த சொந்தக்காரவங்க தொல்லையப்பா, சொந்தக்காரர் போல் இருக்குங்க. இதான் அத்தை மையம் மாமா மையம் அந்த மாதிரி இருக்கும்போது உறவுகார முறையாக இருக்கும்போது இருக்கு. நேராக கமெண்ட் ஏங்க, நீங்கள் இன்பாக்ஸில் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் உரையாடுங்க. நேரடியாக கமெண்ட்டில் வந்து மாமா எப்படி இருக்குன்னா விசாரிச்சுட்டு இருப்பீங்களா? நான் வர பார்த்தோன்னே படித்தோடனே பக்குன்னு அதில் நமக்கு சொந்தக்காரங்க தொல்லை இதான் பெருந்தொல்லையாக இருக்குது. கமெண்ட்னாக்கா அது ஒரு பொது வழியில் பேசப்படுகிற ஒரு செக்ஷன், அது ஒரு பாக்ஸ். அது அதில் வந்து நீங்கள் மட்டுக்கா மாமா ஆல்பம் வச்சுருக்கேன் அதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் டீலிங் இருக்கணும். இதை உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணுமா சொன்னீங்க பண்ணி கொடுப்பாப்புல, இல்லை கமிஷன் கமிஷன் வேணும்னாக்கா அவர் வாங்கி பார்ப்பில, இல்லை எனக்கு இது வேண்டாம் அது ஆல்பம் பழசாக இருக்குது இல்லை புதுசாக காமிங்கனாக்கா அது வேறு. இல்லை அதாவது அந்த இது சொல்கிறேன், புரோக்கர் வேலையை சொல்கிறேன் அந்த மாதிரி இருந்தால் அது நீங்கள் வேறையா நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் வச்சுக்கணும். ஏன்னா மாமச்ச முறையில் ஏதோ அந்த பிஸ்னஸ் விஷயமா கேட்குறாரு போல் இருக்கு. பொது வழியில் கேட்காதீங்க பாஸ், போலீஸ் சொல்லலாம் வர எக்கச்சக்கமாக இருக்கணும் அதெல்லாம் வர இது பண்ணியாங்க இல்லை. அதாவது இந்த மாதிரி பண்ணும் பொழுது வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்தாக்கா சில பேர் வந்து இந்த நில மோசடி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, மனை மோசடி நில மோசடி அதெல்லாம் வாங்கி இந்த பட்டா இல்லாத நிலத்தை வாங்கி பட்டா போடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் அந்த போலீஸுடைய இது அதிகம் அதுக்கு சொல்ல வர்றேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்படணும். பொது வழியில் வந்து போட்டு கொடுத்துட்டு போகிறாதிங்க. என்னன்னா அது ஏதோ சைடில் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல, லேக்கா அதை வந்து பொருள் பொது வழியில் போட்டு கொடுத்துட்டு அடையாம பாஸ் நீங்கள் வர. அடுத்த ட்வீட்டுங்க, இது இந்த ஒரு பாட்டினுடைய வரிங்க, அது ஒரு பாடலுடைய வரி. இந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டான ஒரு சாங்கு. இந்த வரிகள் வந்து யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, அந்த படத்தில் அந்த காட்சிக்கு அந்த பாடல் வரிகள் பொருந்ததோ இல்லையோ, ஆனால் நம்ம ஊம்பளச்சேரி மாடுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக பொருந்தும். இது கரெக்டாக பொருந்தும். இந்த வரிகள் வந்து ஏதோ ஊம்பளச்சேரி மாட மனசில் வச்சுக்கிட்டே ஒரு கவிஞர் எழுதுனது மாதிரியே இருக்குங்க. அப்படியே நீங்கள் வந்து அந்த வரிகளை வச்சுக்கிட்டு ஊம்பளச்சேரி மாடை நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம், அப்படியே பண்ணலாம். அந்த கடற்கரையோரம் வந்து ஒரு நம்ம நீங்கள் அந்த வரியை பாருங்கள். அந்த நீங்கள் இப்போ அந்த பாடல் வரியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஓகே இந்த பாடல் வரி வந்து இவருக்கு தான் 100% பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அடுத்தது ஒரு போட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காருங்க. இந்த போட்டோ ஒட்டுமொத்த கர்நாடக எலெக்ஷனோட தேர்தலுடைய முடிவை ஒட்டி பக்க பக்கமாக எழுதாமல் வீடியோ மீம்ஸ் எதுவுமே ரெடி பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபோட்டோவை தூக்கி போட்டாப்புல ஒட்டுமொத்த கர்நாடக எலெக்ஷனும் என்ன சொல்ல வருது, கர்நாடக மக்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக தத்ரூபமாக ஒரு ஃபோட்டோவில் விளக்கியிருக்காப்புல. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ஊம்பளச்சேரி மாரோட ட்வீட்டு கீழே வந்த கமெண்ட்ஸை இந்த வாரம் அட்மிட் ஆக்சல் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் அல்லது அடுத்தது வேற ஒரு நல்ல ட்வீட் வரும்பொழுதோ அது கீழே கமெண்ட்ஸ் இந்த மாதிரி அட்மிட் ஆக்ஸுக்கு தகுந்த கமெண்ட்ஸ் ரொம்ப நாகரிகமான கமெண்ட்ஸுகள் வரும்பொழுது அந்த கமெண்ட்டோட அடுத்த அட்மிட் ஆக்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.